சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம். தனுசு ராசிக்கு பாருங்கள், இந்த மாதம் 8 சூரியன், 8 சந்திரன் வந்தால் சந்திராஷ்டமம். அதே மாதிரி அது 2.5 நாளோடு போகுது. இந்த மாதம் பாருங்கள், தனுசு ராசிக்கு 8 போய் சூரியன் இருக்கிறார். ராசி அதிபதியும் வம்பு வழக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய 6 இடத்துல இருக்கிறார். அது நமக்கு 5 கூடிய செவ்வாய் வேற அது கூட சேர்ந்துருக்கிறார். ஆகக்கூடி நமக்கு ராசி அதிபதியும் புத்திஸ்தானாதிபதியும் 6 மறைஞ்சிருக்கிறதுனால நம்ம புத்திக்கு கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படும், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். நம்ம தாங்க சூதகமாக நடந்துக்கணும். ஏன்னா ராசி அதிபதி குரு, புத்திஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய், ரெண்டு பேரும் சேர்ந்து 6 போயிருக்கிறாங்களே இந்த மாதம். ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிக்கணுங்க. இந்த மாதம் தன் யோஜனை, தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய செயல்கள் எல்லாமே நெகட்டிவ் படுத்திக்கும். ஏன்னா ராசி அதிபதி குரு போய் 6 இடத்துக்கு வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம சும்மா இருக்க மாட்டாமல் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அதை செயல்படுத்துறதுக்காக நம்ம புத்தியை கெடுக்கும். இதெல்லாம் இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த மாதம் ஏற்படக்கூடிய யோஜனைகள் எல்லாமே நெகட்டிவ் யோஜனை தான் வரும். அதனால் பொறுமையாக தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை தள்ளுங்க. ஏன்னா சந்திராஷ்டிரம மாதம் வேறு, 8 சூரியன் இருக்கிறார், 8 புதன் இருக்கிறார், 8 சுக்கரன் இருக்கிறார். எக்கச்சக்கமான செலவை எழுத்து விடுவாருங்க. வாகன செலவு, அரசு வகையில் செலவு, தந்தை வகையில் செலவு, எல்லா வகையிலையும் நமக்கு புதன் இருக்கிறது சிறப்புங்க. அதாவது புதன் வந்து 6, 8, 12 இருந்தால் நன்மைகளை செய்யும். அதனால் 8 இருக்கிறது, 8 சூரியன் புதன் இருக்கிறது யோகம்தான். இருந்தாலும் நமக்கு 6 போய் குரு இருக்கிறாரு, நம்மளே போய் குரு 6 மாட்டிக்கிறோமே, நம்ம புத்தியும் நம்மளும் சேர்ந்து கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறோம். ஆகையினால் இந்த மாதத்தை சூதகமாக தள்ளுங்க. 3 சனி இருந்து தைரிய வீர ஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார். நல்ல தைரியம் இருக்குது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலையும் நன்மை தான். 7.5 முடிஞ்ச பிறகு தானேங்க இப்போ நமக்கு யோகமே வருது. இப்போ திருமண காலம் வந்தாலும் கூட இந்த 6 குரு தட்டி போகும். ஏன்னா 7 வந்தால் நடத்தும். அதில் ஒரு வேடிக்கை பாருங்கள், இந்த குரு பாருங்கள் இப்போ ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபத்தில் 1 இருப்பார், மிதுனத்தில் 1 இருப்பார், கடகத்தில் 1 இருப்பார், சிம்மத்தில் 1 இருப்பார், கன்னியிலையும் 1 இருப்பார். இப்போ ராசி அதிபதி குரு தனுசுக்கு பாருங்கள், 7 வந்தால் நமக்கு யோகம் செய்கிறார். என்ன காரணம்னா நம்ம வீட்டை நம்ம பார்க்குறார், குரு தனது வீட்டை பார்க்குறார். அடுத்தபடியாக பாருங்கள், கடகத்துக்கு வந்தால் மீனத்தை பார்க்குறார், அதுவும் குருவோட விட நம்ம சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் கிடைக்கும். அடுத்தபடியாக பாருங்கள், சிம்மத்தில் 1 இருக்கிறார் குரு, அப்போ நம்மளே பார்க்குறார். பொதுவாக ராசியை வந்து நம்ம குரு பார்க்குறார், நாமளே குரு நம்ம ராசி அதிபதியை நம்ம ராசியை பார்க்கும்போது நமக்கு சிம்ம ராசியில் இருக்கிற குரு நமக்கு அதிகமான நன்மைகளை செய்ய போகிறார். சரி, அடுத்து அப்படி பாருங்கள், 10 வர்றார் கன்னியில். 10 குரு வந்தால் நேராக மீனத்தை பார்க்குறார், 180 degrees. அப்போ நம்ம ராசிக்கு 4 இடம். அப்போ சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் கிடைக்குதுங்க. ஆக 5 வருட காலத்துக்கு தனுசு ராசிக்கு பிரமாதமான யோகம் நடக்குது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. இந்த மாதத்தை வந்து நாவடக்கம் வேணும், பொறுமை வேணும், தெய்வீக சிந்தனை வேணும். ஏன்னா நம்ம ராசி போய் 6 மறைஞ்சிருக்கு, புத்தி 6 மறைஞ்சிருக்கு. ஆகையினால்
இந்த மாதம் முழுவதும் நமக்கு எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. அடுத்தபடியாக பாருங்கள், 17-18 அதிக செலவு விரயம், எக்கச்சக்க விரயம் பண்ணும். அடுத்தபடியாக 18 சில சங்கடம் டென்ஷன் ஏற்படும். 19 தொழில் அக்கறை விருத்தி பண்ணுறது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம், உத்தியோகத்துலேயும் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது பாருங்கள், 20 டென்ஷன் அதிகம், வாகன வகையில் எனக்கு செலவு. 21 கண்ணில் உபாதை, சூடான பேச்சு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. 22 முயற்சிகள் அனைத்து வெற்றிங்க. 23 வரவு மகிழ்ச்சி. 24 தாய் வாகன வகையில் சங்கடம் செலவு, கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க. 25 அதிக டென்ஷன். 26 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம். 27 டென்ஷன், தாய் வகையிலும் நமக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். 28-29 காரியத்தடை தடங்கள் தாமதம் ஏற்படும். 30-31 வரவு மகிழ்ச்சி சந்தோஷம். 1-8, 2-8, 3-8 தேவையில்லாத பிரயாணம், வெட்டி வேலை, அந்த மாதிரி வெட்டி வேலை தான் செய்வோம், வீண் பிரயாணம் அலைச்சலுங்க. 4-5, 2 சந்திராஷ்டமம் உஷாராக நடந்துக்கங்க. அன்றைக்கி தான் இந்த 5 இருக்கிற செவ்வாயும் 6 குரும் அதிகமாக வேலை செய்யும். நான் வழக்கமாக இருங்க, எதிரையும் ஈடுபடுத்திக்காதீங்க, வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் தெய்வ சிந்தனையோடு செய்யுங்க. அன்றைக்கி சந்திராஷ்டமம், 6ஆம் தேதி டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சங்கடம் ஏற்படும். 7 கணவன் மனைவி வாகனம் இந்த வகையில் செலவு சங்கடங்கள் ஏற்படும். 8-9 உடல் அலர்ஜி உபாத சங்கடம் ஏற்படும். 10ஆம் தேதியும் டென்ஷன் இந்த வகையில் பாருங்கள். 11ம் தாய் வகையில் வாகன வகையில் செலவு பாருங்கள். அந்த 8 வந்த சூரியன் வர இந்த மாதத்தில் வர்ற பலன், அதிக சங்கடம் வருது, செலவு வெட்டி செலவு நிறையா வருது, கண்ணில் உபாதை வருது, இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஏன்னா 8 சூரியன் இருக்கிறாரு, சுக்கரன் இருக்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடங்கிறது கண், 2ஆம் இடங்கிறது பேச்சு, 2ஆம் இடங்கிறது நமக்கு பார்வை வந்து சூரியன் பார்க்குறாரு. யோகாதிபதி தான் தனுசுக்கு, இருந்தாலும் அவருடைய பார்வை நமக்கு கெடுதல் தான் பண்ணோம். கண்ணை எரிக்கும், கண்ணை எரிச்சலாக இருக்கும், தலைவலி வரும், கண்ணாடி மாற்றணும், இந்த வேலையெல்லாம் செய்வாருங்க. சுக்கரன் வேறு பார்க்குறாரு, கொஞ்சம் சூடாக பேச்சு வரும். இதெல்லாம் தவிர்க்கிறது இந்த மாதம் சிறப்புங்க. அடுத்தபடியாக பாருங்கள், 12 உங்களுக்கு 12ஆம் தேதி தடங்கள் தாமதம். 13 அதிகமான டென்ஷனுங்க. 13ஆம் தேதி நாவடக்கம் வேணும். 14 தடங்கள் தடைகள் தாமதம். 15-16 எக்கச்சக்க செலவுங்க. இந்த மாத பலன்கள் தனுசு ராசிக்கு 8 சூரியன் இருக்கிறதுனால் நாவடக்கமாக தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை தள்ளுங்க. வணக்கம்.